சீட்டு அப்ப மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை என்ன? மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை. இதெல்லாம் எழுத தேவையில்லை கண்ணா, உனக்கு புரிதலுக்காக எழுதுற எண்ணிக்கை. அதுக்கு பதிலாக நீ எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 52. இது ரொம்ப முக்கியம், இதுக்கு மார்க் இருக்கும். எந்த குழந்தையா இருந்தாலும் கணக்க படிச்ச உடனே என் ஆஃப் எஸ் எழுதிடலாம். 52 சீட்டுகள் கொண்ட சீட்டு கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டு ராசா அல்லது ஹார்ட் அல்லது சிவப்பு நிறம். அப்ப மூணு வருது, புரியுதா? என்ன வருது? ராசா. அப்ப என்ன நம்ம எடுத்துக்கலாம்? சிவப்பு நிற சீட்டாக இருப்பதற்கான நிகழ்த்தகவை காண்க. அப்ப மூணு வந்திருக்குது, அல்லது அல்லது. உடனே என்ன ஃபார்முலா ஞாபகத்துனா, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் பி ஆஃப் சி வெட்டு ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. ஏன்னா மூணு வருது, ராசா அல்லது ஹார்ட் அல்லது சிவப்பு. முதல் இது தெரியணும், ரைட்டுங்களா? நிகழ்த்தகவனுடைய கூட்டல் தேற்றம் தெரியணும் நமக்கு. அது மூணு இது இருக்குது. எத்தனை நிகழ்ச்சி இருக்குது? இதுல மூணு நிகழ்ச்சி இருக்கு, ரைட்டா? ஏ பி சி என்பன மூன்று நிகழ்ச்சிகள். அப்ப என்ன ஆகும் நமக்கு? இப்படி வரும் ஃபார்முலா, புரியுதுங்களா? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி அப்படின்னு வரும், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா, பி ஆஃப் ஏ கண்டு ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கலாம். டாக்கண்ணா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏ ஆனது நடக்கணா, ஏ ஆனது ராசா சீட்டு, ராசா சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்ச்சி எங்க, கிடைப்பதற்கான நிகழ்ச்சி எங்க. ஆக்சுவலா இப்படிதாண்டி கண்ணு எழுதணும். உனக்கு ஒருவேளை ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிக்கோ, ஏ ஈக்குவல் டு ராசா சீட்டு எங்க அப்படி போட்டுக்கோ. அப்ப சின்னதா போயிடும். இதுக்கு பதிலா இதை எழுதிக்கோ, ரைட்டா டி கண்ணு? அப்ப என் ஆஃப் ஏ என்னது? ராசா. இங்க பாருங்க படம் இருக்குதா, ராஜான்றது என்னது? கிங் இங்கிலீஷ்ல. அப்ப 1 2 3 4 கிங் ஸ்பேடு கிங் ஆர்ட் கிங் கிளவர் கிங் டைமண்ட். மொத்தம் எத்தனை ராசா இருக்குது? 4. அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ், ரைட்டா டி கண்ணு? அப்ப என்னது? 4 டிவைடட் பை 52. இதை எளிய வடிவத்துக்கு கொண்டு வராதீங்க, புரியுதுங்களா? இது எளிய வடிவம், பின்னமா மாத்த வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம். அடுத்தது என்ன எழுதிக்கலாம்? பி ஈக்குவல் டு என்ன சீட்டு? ஹார்ட் சீட்டு எங்க, ஹார்ட் சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்ச்சி எங்க. சும்மா சிம்பிளா எழுதிக்கிறேன் நான், புரியுதுங்களா? பி ஈக்குவல் பி ஆனது ஹார்ட் சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்ச்சி எங்க. நான் தான் சொன்னேன் ரொம்ப டைம் எடுத்துரும் சில குழந்தைங்களுக்கு, அதுக்காக இப்படி ஒண்ணும் இல்ல. இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், ரைட்டா? அடுத்தது என்னது? என் ஆஃப் பி ஈக்குவல் டு ஹார்டின். இங்க பாருங்க, ஹார்டின்ல எத்தனை சீட்டு இருக்குது? 13 சீட்டு இருக்கு. எத்தனை சீட்டு இருக்குது? 13, சரியா டாக்கண்ணா? அப்ப பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். டைரக்டா ஆன்சர் எழுதுறதுனால எழுதுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. 13 பை 52. அடுத்து என்னது? சி ஈக்குவல் டு சிவப்பு நிற சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்ச்சி எங்க. அப்ப என்னது? சி ஈக்குவல் டு சிவப்பு நிற சீட்டு எங்க, ரைட்டா? அப்ப என் ஆஃப் சி ஈக்குவல் டு சிவப்பு நிறம். ஹார்டினும் சிவப்பா இருக்கு, டைமண்டும் சிவப்பா இருக்கு. ஹார்டின்ல எத்தனை பார்த்தோம்? 13. டைமண்ட்ல எத்தனை? 13. அப்ப மொத்தம் எத்தனை? 26. என் ஆஃப் சி ஈக்குவல் டு 26. அப்ப பி ஆஃப் சி என்னது? என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 26 பை 52. அடுத்து என்ன வேணும்? ஏ வெட்டு பி நடிகனும் வேணும். ஏ வெட்டு பி பி ஆஃப் ஏ வெட்டு பி பி ஆஃப் ஏ வெட்டு பினா என்னது? பி ஆஃப் ஹார்ட், ரைட்டா? இல்ல நம்ம இந்த இதுல என்ன பண்ணிக்கலாம்,
ஹார்ட் வேணாம். ஆக்சுவலா இப்ப எழுதுற ஹார்ட்னா நான் இங்க ஏ வந்து ராசான்னு இருக்கிறதுனால ராசா மற்றும் ஏன்னா மற்றும் வரணும், ஏன்னா வெட்டு இருக்குது. என்ன சீட்டு? ஹார்ட் சீட்டு கிடைக்க ரைட்டா. ஏ என்னது? ராசா. ஏ என்னது? ராசா. பி என்னது? ஹார்ட். சி என்னது? சிவப்பு. இதை கரெக்டா ஞாபகம். அப்ப ராஸ் கண்ணு ஹார்ட் மட்டும் ராஜான்னு எழுதினாலும் தப்பு கிடையாது. ஏ வெட்டு பின்னு கொடுத்துருனால அதே ஆர்டர்ல நான் எழுதுறேன், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? ராசா மற்றும் ஹார்ட் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி ரைட்டா. அப்ப என்ன வரணும்? பி ஆஃப் ஏ வெட்டு பி ராசாவாவும் இருக்கணும், ஹார்ட்டாவும் இருக்கணும். அப்ப ஹார்டின் ராஜா எங்கடா என்ன இருக்குது பாருங்க. கிங் ஹார்டின் எத்தனை சீட் இருக்குது? ஒன்னு. என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என்னது? ஒன்னு. அப்ப பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு புரியுதுங்களா? பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு டைரக்டா கூட ஆன்சர் எழுதாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. என் ஆஃப் ஏ வெட்டு பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் தட் இஸ் 1/52 சரியாடா கண்ணா? 1/52. அடுத்த என்ன வேணும் நமக்கு? பி ஆஃப் பி வெட்டு சி என்னது? பி ஆஃப் பி வெட்டு சி. பி என்னது? ஹார்ட். ஹார்ட் மற்றும் சி என்னது? சிவப்பு. சிவப்பு சீட்டு கிடைக்க அப்ப என்னது? என் ஆஃப் பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் பி வெட்டு சி எப்படி இருக்கணும்? ஹார்டினாவும் இருக்கணும், சிவப்பு சீட்டாவும் இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப ஹார்டின் சிவப்பு சீட்டு எவ்வளவு? 13. ஆர்டினாவும் இருக்குது, சிவப்பாவும் இருக்குது. அப்ப எத்தனை? 13. அப்ப பி ஆஃப் பி வெட்டு சி ஈக்குவல் டு என் ஆஃப் பி வெட்டு சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் எவ்வளவு? 13/52. கண்ணு இந்த ஃபார்முலா எழுதணுன்றது இல்லடி கண்ணு. பி ஆஃப் பி வெட்டு சி டைரக்டா கூட நீ ஆன்சர் எழுதலாம். அடுத்து என்னது? பி ஆஃப் ஏ வெட்டு சி இல்லாட்டி சி வெட்டு ஏ எப்படி வேணா எழுதலாம். சி வெட்டு ஏ ரைட்டா. அப்ப பி ஆஃப் சி என்னது? சிவப்பு. அப்ப சிவப்பு நல்லா கவனிங்க. பி ஆஃப் என்ன இருக்கணும்? சிவப்பாவும் இருக்கணும். ஏ என்னது? ஹார்டில் சிவப்பு மற்றும் ரைட்டா ராசா நடக்கனா ராசா சீட்டுக்கு. ஏன் சி வெட்டி ஏ? சி என்ன? சிகப்பு. ஏ என்ன? ராசா ரைட்டா கிடைக்க. இப்ப என்னது? என்னா சி வெட்டி ஏ எப்படி இருக்கணும்? சிவப்பு கலரா இருக்கணும், ராசாவா இருக்கணும். சிவப்பு ராசா. அப்ப என்ன இருக்குது? ஹார்டின்ல ஒரு ராசா இருக்கா? அடுத்த டைமண்ட்ல ஒரு ராசா இருக்குதா? கே கே ரெண்டு இருக்குதா? அப்ப என்ன? என் ஆஃப் சி வெட்டி ஏ இஸ் 2. அப்ப பி ஆஃப் சி வெட்டி ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் சி வெட்டி ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் தட் இஸ் 2/52. அடுத்து என்ன வேணும்? பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஹார்ட் ராசா சிவப்பு எல்லாமே இருக்கணும், மூணுமே இருக்கணும். புரியுதுங்களா ரைட்டா? இல்லாட்டி ராசான்னு இருக்கேன். ராசா ஹார்ட் சிவப்பு. ஆக்சுவலா இப்படி சொல்லணும், சிவப்பு ஹார்ட் ராஜா. சிவப்பு ஹார்ட் ராஜா. இங்க பாருங்க சிவப்பு ரெண்டுமே சிவப்பு தான், ஆனா எங்க வரணும்? ஹார்ட்டுக்கு வரணும். அடுத்து என்ன வரணும்? ராஜாவா வரணும். எது மட்டும்தான் வருது? இது ஒண்ணுதான் வருது. புரியுதுங்களா? சிவப்பு புரியுதுங்களா? சிவப்பு ஹார்ட் ராஜா நிறத்தில் கிடைக்க, நிறத்தில் சீட்டு கிடைக்க. புரியுதுங்களா? அப்ப என்னது? என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி என்னது? 1. அப்ப பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி என்னது? 1/52 என்னடி கண்ணு? 1/52 சரியாடா கண்ணா? இப்ப நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணும். என்ன பண்ணும்? ஃபார்முலால அப்ளை பண்ணும் சரியா? கொஞ்சம் கரெக்டா ரைட்டா. இப்ப நமக்கு ஃபார்முலா என்ன? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி
மைனஸ் பி ஆஃப் சி வெட்டு ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. நல்லா கவனி, இந்த இடத்துல சொல்லும் போது அழுத்தம் கொடுத்து சொன்ன மிஸ். பிளஸ் இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, பி ஆஃப் ஏ எவ்வளவு 4/52. கொஞ்சம் பொறுமையா கரெக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பி ஆஃப் பி எவ்வளவு 13/52 பிளஸ் பி ஆஃப் சி எவ்வளவு 26/52 மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி, பி ஆஃப் ஏ வெட்டு பி எவ்வளவு 1/52 மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி என்னது 13/52 இருக்கு பாருங்க. அடுத்தது மைனஸ் பி ஆஃப் சி வெட்டு ஏ என்னது 2/52 பிளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி என்னது 1/52. ஒரே ஒரு சீட்டு தான், சரியா? இப்ப இத நீங்க இது பண்ணும் சுருக்கம். இப்ப நல்லா கவனி, எதெல்லாம் இருக்குது இங்க, இங்க பிளஸ் 13/52 இருக்கா, இங்க மைனஸ் 13/52 இருக்குதா? அப்ப இத பாருங்க, இங்க இங்க இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? ரைட்டா? ரைட் இல்லையா? அதே மாதிரி அடுத்தது பாருங்க, மைனஸ் 1/52 இங்க என்ன இருக்கு, பிளஸ் 1/52. அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? புரியுதா? புரியல. மீதி என்னென்ன இருக்குது நமக்கு இதுல, ஈக்குவல் டு 4/52 கூட்டல் 26/52 மைனஸ் 2/52 பாருங்க, இருக்கா? ஒண்ணு இருக்கா இல்லையா? இப்ப இது என்ன பண்ணும், 52ன்றது பொதுவா இருக்கு, இதுல என்ன இருக்குது 52 அப்படின்றது பொதுவா இருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல, நல்லா கவனி, 52 மீசிமா, மேல என்ன இருக்குது 4 + 26 - 2. அப்ப என்னது, 26 - 4 கூட்டினோம்னா 30 - 2/52. டைரக்டா போடுறதுனால போடலாண்டிக்கணும், 28/52 ரைட்டா? நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதுல, நாலா வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? ரைட்டா? ஒரு நாள் 4, மிச்சம் 1, 3 - 12, 7 - 28. அப்ப என்ன ஆன்சர், 7/13 இதுதான் ஆன்சர். சரியா? புரிஞ்சுதா புரியலையா? அதனால மூணு இது வரும்போது நம்ம இந்த ஃபார்முலாவை முதல் ஞாபகம் வச்சாதான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னே தெரியும். ரைட்டா? அவங்க கொடுத்தது ராசா அல்லது ஹார்ட் அல்லது சிவப்பு நிற சீட்டுன்னு கேட்டாங்க, கரெக்டா கொடுத்துரும். அப்ப எது அதனுடைய நிகழ்த்தகவு என்னது, 7/13. சரியா டாக்கனா? இந்த இடத்துல இந்த ஃபார்முலா எல்லாம் எழுதி எழுதி செய்யணும்ன்றதுல பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4/52, பி ஆஃப் பி ஈக்குவல் டு 13/52 எல்லாம் வந்து ஓரளாவே டக் டக்குன்னு செஞ்சிடலாம். நான் சொல்றேன், லேட் ப்ளூமஸ்க்காக இந்த படம் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கோம். கொஞ்சம் சீட்டு கட்டை எடுத்து பார்த்து கொஞ்சம் மனசுல பதிய வச்சிட்டோம்னா டக் டக் டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு மேக்சிமம் ஆனா ரொம்ப பொறுமையா செஞ்சினா கூட 5 நிமிஷம் தான், 5 மார்க்னா 5 நிமிஷம், அதுக்குள்ள கரெக்டா கணக்க செஞ்சிடலாம். புரியுதா?